Praise the Lord, Church, and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். கடந்த 5 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்தார், நல்லவராயிருந்தார், நன்மை செய்தார். இந்த 6வது மாதத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரோட சமூகத்திலே அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நமது ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்தி நாம் கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து தாங்க. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒருமுகப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆராதனைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய கிருபைக்காக இந்த கால வேளையிலே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ராஜா, கடந்த 5 மாதங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல காத்து இந்த 6வது மாதத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இந்த இடத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் உம்மை அழைக்கிறோம். ஆராதனைக்கு தடையாக எங்களோட வாழ்க்கையில் எந்த காரியங்களும் இராதபடி ஆண்டவரே நாங்கள் உண்மையாக ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு உண்மை ஆராதிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. சங்கீத பகுதியை ஆசீர்வதித்து தாங்க, வர்ஷிப் நேரத்தை ஆசீர்வதித்து தாங்க. பாடுகிற பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும், உம்முடைய வல்லமை இருக்கட்டும். உண்மை ஆராதிக்கிற நேரத்திலே ஆண்டவரே அப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாத யாவரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தேவனே நீர் அனுகிரக செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிற நேரத்திலே ஆண்டவரே மக்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும், வியாதிகள் குணமாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே யாவர் மேலே இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் எங்களுக்கு அபிதமாக ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவனே கர்த்தாவே, இந்த வேளையிலே உமக்கு கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அறிவிப்பு வேளையை ஆசீர்வாதத்தை தாங்க. கர்த்தருடைய செய்தியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு உன்னதத்தில் நம்முடைய மன்னாவால் நீர் எங்களை போஷிப்பீராக. ஆண்டவரே, நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஆண்டவரே, பரிசுத்த பந்திய நீரங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நாங்கள் ஒருவர் கூட அபாத்திரவான்களாக உம்முடைய பந்தியிலே கை வைக்காமல் எங்களை யாவரையும் நீ பாத்திரவான்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா எங்களை நீ பாத்திரவான்களாக மாற்றுங்க. எங்கள் நாங்கள் ஒருவர் கூட அபாத்திரவான்களாக உம்முடைய பந்தியிலே கை வைக்காமல் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்த உள்ள பிள்ளைகளாய் உம்முடைய பந்தியிலே கை வைக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. காலை ஆராதனை, மாலை ஆராதனை ஆசீர்வதித்து தாங்க. ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே புது ஆத்மாக்கள் இன்றைக்கு ஆராதிக்கத்தக்கதாக இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். பொறுப்பெடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். சங்கீதம் 21. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் கலிகூறுகிறார். அவருடைய மனவிருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது. மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர்.
அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார். உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். உமது வலதுகரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்னி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார். அக்னி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கனியை பூமியிலிருந்தும் அவர்கள் வித்தை மனுபுத்திரரிலிருந்தும் ஒழிப்பீர். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள். தீவினை செய்ய முயன்றார்கள். ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. உம்முடைய அம்புகளை நானேற்றி அவர்கள் முகத்திற்கு நேரே எய்து அவர்களை புறங்காட்டி ஓட செய்கிறீர். நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும். அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஐந்து மாதங்களை தாண்டி அப்பா, ஆறாவது மாதத்தில் ஆண்டவரே அப்பா, முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே அப்பா, நாங்கள் காண நீர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஓ, வி தேங்க் யூ ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, வி தேங்க் யூ ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட். We thank you, Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. ஓ, இம்மட்டும் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொண்டார் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, we thank you Jesus, we thank you Lord. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, we thank you Jesus, we thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை பேர் இந்த காலை வெள்ள சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நாம் பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போமா? ஹல்லேலூயா. ஓ, வி தேங்க் யூ ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, வி தேங்க் யூ லார்ட். ஆமென், ஆமென். அப்படியே நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா, லெட்ஸ் பிரேஸ் தி லார்ட். வி தேங்க் யூ ஜீசஸ். ஓ, வி தேங்க் யூ லார்ட். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஏழு குத்துவிளக்கின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, வி பிரேஸ் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வி thank you Jesus, we thank you Lord. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே, உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ, பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, we thank you Jesus, we thank you Lord. ஹல்லேலூயா. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, we thank you Jesus. நம் பரிசுத்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Jesus, we exalt your holy name. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you, heavenly father God. Hallelujah. உமக்கு நன்றி. ஓ, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. எங்கே இரண்டோ மூன்றோ பேர் என் நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். ஓ, Hallelujah. அவர் நம் மத்தியில் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓ, we thank you Jesus. Hallelujah. ஓ, நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, we praise you heavenly father. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. we thank you Jesus. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே,
நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமா நீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் Amen. Hallelujah. We thank you, Lord. நமக்கு எதிர்காலத்தை தந்த தேவனை நன்றி செலுத்துவோமா. We thank you, Jesus. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம் காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜெபம் எம்மை உயர்த்தி வைத்தீர் சிறையிருப்பை மாற்றி தந்தீர் சிறுமையின் ஜெபம் எம்மை உயர்த்தி வைத்தீர் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் செங்கடலை கண்டு சோர்ந்து போன நிலைமையில் அவர் நம்மளை விடுவித்த தேவனாயிருக்கிறார் அல்லவா ஹல்லேலூயா We thank you, Lord Jesus. பயப்படாதே நான் உன் முன் செல்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடுவோமா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நீலை கண்டு அஞ்சு நின்றோம் செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம் யோர்தானின் நீலை கண்டு அஞ்சு நின்றோம் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர் பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் ஆமென் ஹல்லேலூயா எதிரியின் படை நம்மளை சூழும் பொழுதும் ஓங்கிய புயம் கொண்டு நம்மளுக்காக யுத்தம் செய்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா ஹல்லேலூயா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா We thank you Lord நன்றி ஆண்டவரே எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர் பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர் பாட செய்தீர் துதிக்க செய்தீர் எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம் இனி நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர் உம்மை ஆராதிப்போம் இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே சொல்லுவோமா ஹல்லேலூயா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர் ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர்
வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமேடுப்போம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமா. ஹாலேலூயா. ஓ வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹாலேலூயா. இனி நீர் மாத்திரம் எங்கள் சொந்தமானீர் ஆண்டவரே. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. சங்கீதம் 22:3 சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீர் பரிசுத்தர். ஆமென். ஹாலேலூயா. நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆமென். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். We praise you, Heavenly Father God. Hallelujah. ஓ யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். உங்க வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. பரிசுத்த தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவரை உயர்த்துவோம். ஹாலேலூயா. ஓ பரிசுத்தரே உம்மை ஆராதி. We thank you, Jesus. Hallelujah. கேருபீன்கள், சேராபீன்கள் அவரை போற்றுகிறார்கள் அல்லவா. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Heavenly Father. Oh, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. Hallelujah. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Amen. Oh, we thank you, Jesus. Hallelujah. அவரே பரிசுத்த தேவனாயிருக்கிறார். அவரே வல்லமை நிறைந்த தேவனாயிருக்கிறார். Oh, we thank you, Lord. Thank you, Jesus. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. இன்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. இன்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன், நீர் ராஜா என்றும், நீர் தேவன், நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஆமென். ஹாலேலூயா. கேருபீன், சேராபீன்கள் அவரை தொழுகிறார்கள் அல்லவா. ஹாலேலூயா. ஓ வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். வல்லமை நிறைந்த தேவனாயிருக்கிறார். கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே. கேருபின் சேராபின்கள் உந்தனை தொழுதிடுதே. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ. வல்லமை இறங்கிடவே உந்தனை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஓ ஹாலேலூயா. அவரை போல் வேறு தேவன் இல்லை. ஆமென். அவரை ஆராதிப்போமா. ஹாலேலூயா. We thank you, Jesus. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அல்லவா. ஓ பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். We worship you Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே, உம்மை போல் தேவன் இல்லை பூமியில் பணிந்திடவே. அற்புத தேவன் நீரே என்றென்றும் தொழுதிடுவோ. அற்புத தேவன் நீரே என்றென்றும் தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்லுவோமா, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஓ அவரை போல் வேறு தேவன் இல்லை, அவர் நாமத்தை போல் மேலான நாமம் இல்லை. Hallelujah, we thank you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you Lord. வல்லமை நிறைந்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனே உம்மை போற்றுகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. Hallelujah. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். நம் பரிசுத்த தேவனாய் இருக்கிறார் அல்லவா. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மேலான தேவன் நீரே, மேலான நாமம் இதே. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மை தொழுதிடுவோ. மாந்தர்கள் பணிகின்றாரே, உம்மை தொழுதிடுவோ. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. ஓ வி தேங்க் யூ லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பாதையில் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவனாயிருக்கிறார் அல்லவா. வி தேங்க் யூ லார்ட். உத்தம தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. We thank you Jesus. Hallelujah. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சத்திய பாதை தனில் நித்தமும் நடத்திடவே. சொல்லுவோமா, சத்திய பாதை தனில் நித்தமும் நடத்திடவே. உத்தம தேவன் நீரே, உம்மை தொழுதிடுவோம். உத்தம தேவன் நீரே, உத்தம தேவன் நீரே. உம்மை தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம் இயேசுவே உம் நாமத்தை. என்றென்றும் தொழுதிடுவோம் நாம். நீர் தேவன் நீர் ராஜா என்றும், நீர் தேவன் நீர் ராஜா என்றும். பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன் நீரே. வல்லமை தேவன் நீரே. கரங்களை தட்டி பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. சொல்லுவோமா, பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பாடுவோமா, பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே. பரிசுத்த தேவன் நீரே, வல்லமை தேவன் நீரே.
கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போம். ஹாலேலூயா. ஓ பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, we thank you Jesus. ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஓ we praise you heavenly father, we thank you Jesus. ஓ பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உன் வாயை விரிவாக தராதே, நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவராய் இருக்கிறார். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஹாலேலூயா. ஓ let's exalt the lord together. அவரை உயர்த்துவோமா ஒன்றாக கூடி. ஹாலேலூயா. ஓ we thank you Jesus, we exalt your holy name heavenly father. ஓ உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா என்று சொல்லுவோமா. ஹாலேலூயா. ஓ பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, we thank you lord Jesus. ஹாலேலூயா, we thank you heavenly father. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உம்மை போல் வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. There is no one else like you heavenly father god. ஓ வல்லமை நிறைந்த தேவனே, வல்லமை நிறைந்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எங்களை நிரப்பும் தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சமாதான காரணரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எல் ஷடாய் உம்மை ஆராதிக்கிறோம். ஓ we praise you heavenly father. ஓ we exalt your holy name. ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா. ஓ we thank you jesus, we thank you lord. Hallelujah. Oh we thank you lord, we thank you jesus. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ கொஞ்ச நேரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஹாலேலூயா ஆண்டவரே அப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நீங்க வாங்க என்று சொல்லுவோமா ஆண்டவரே. நீர் பரிசுத்தரா இருப்பது போல் ஆண்டவரே என்னையும் பரிசுத்தனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ we thank you jesus, hallelujah. ஓ உம் பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஓ சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஓ பரிசுத்தமா இல்லவென்றால் ஆண்டவரே அப்பா நான் பரலோகத்துக்கு வர முடியாதப்பா ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ ஐ நீட் யுவர் ஹோலினஸ் ஹெவன்லி ஃபாதர் காட், ஐ நீட் யுவர் ஹோலினஸ் ஹெவன்லி ஃபாதர் காட். ஓ உம் பரிசுத்தத்தால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ், ஹாலேலூயா. ஓ சொல்லுவோமா ஹாலேலூயா, வி வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட் காட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ உம் பரிசுத்தத்தால் என்னை நிரப்புங்க அப்பா. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். நம்மளே நாமே ஆராய்ந்து அறிகிற நேரமாக இருக்கிறது. ஓ என்னிடத்தில் இருக்கிற ஆண்டவரே அப்பா அசுத்தத்தை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஓ என்னை சுத்திகரிங்க அப்பா. உம் ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். ஓ வி தேங்க் யூ ஹெவன்லி ஃபாதர், தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், தேங்க் யூ, தேங்க் யூ லார்ட். ஹாலேலூயா, வி ப்ரேஸ் யூ ஹெவன்லி ஃபாதர். Welcome Holy Spirit, we are in your presence, fill us with your power, O Lord, live inside me. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. Welcome Holy Spirit, we are in your presence, fill us with your power, O Lord, live inside me. You're the living water, my never drying fountain, comforter and counselor, take complete control. You're my living water, my never drying fountain, comforter and counselor, take complete
Welcome Holy Spirit. Welcome Holy Spirit. சத்தத்தை உயர்த்தி பாடுவோம் ஆண்டவரே. We are in your presence, Lord. We are in oh yes, your Jesus. Presence. Fill us with your power, Heavenly Father God. Fill us with your power, oh Lord. Live inside me. Oh yes, Lord. ஆண்டவரே அப்பா. We thank you, Heavenly Father God. ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே சொல்லுவோமா. ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஆண்டவரே அப்பா செய்த பாவங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நான் வாழ நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஓ கிவ் மீ யுவர் ஹோலினஸ் ஹெவன்லி ஃபாதர் காட். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் அப்பா. ஐ நீட் யுவர் ஹோலினஸ் ஹெவன்லி ஃபாதர். Oh, we thank you, Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா என் வாழ்க்கையில் நீங்க வாங்க அப்பா. Oh, yes, Lord. வாரும் தூய ஆவி பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராழுகை செய்யும். ஓ எஸ் லார்ட் ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய சத்தத்தை உயர்த்தி அவளோடு கேட்போமா. ஹெவன்லி ஃபாதர் காட், வல்லமையால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உம் வல்லமை பிரைஸ் யூ ஹெவன்லி ஃபாதர் காட். ஹோலி ஸ்பிரிட் காட், வி எக்ஸால்ட் யுவர் ஹோலி நேம். நீராழுகை செய்யும் ஆண்டவரே. ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். சொல்லுமா ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் மூச்சே ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவி உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே. ஓ எங்களை நாங்கள் சமர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஓ let's lift our hands higher towards the heavens. பரலோகத்தை நோக்கி நம் கரங்களை உயர்த்துவோம். ஹalleluya. ஓ we thank you heavenly father. ஆமா ஆண்டவரே நீர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஓ yes heavenly father god. சபை மக்கள் பாடுறீங்களா வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வி எக்ஸால்ட் யுவர் ஹோலி நேம் ஹெவன்லி ஃபாதர் காட். ஆமென் ஆமென் ஆமென். உம் வல்லமையால் என்னை ஆமென் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நீராளுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னொரு முறை வாரும் தூய ஆவியே.
உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஓ எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஹாலேலூயா. ஓ நாம் கர்த்தரை ஆராதிப்போமா. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓ வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட். ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ உயரமும் உன்னதமுமான ஆண்டவரே அப்பா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹாலேலூயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா. Oh, we thank you, Jesus. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹாலேலூயா. அவர் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவராய் இருக்கிறார். ஓ அவர் சமாதான காரணராய் இருக்கிறார். ஓ we exalt your holy name, heavenly father God. Oh, we thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ சத்தத்தை உயர்த்தி அவரை உயர்த்தி போற்றுவோம். Hallelujah. Oh, we thank you, Jesus. Hallelujah. ஆண்டவரே உம்மை உயர்த்தி கர்த்தர் பரிசுத்தராயிருக்கிறார். ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். நான் பரிசுத்தராயிருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்ன ஆண்டவராயிருக்கிறார் அல்லவா. Oh, we thank you, Jesus. Senaigalin Kartar Parisutha. Senaigalin Kartar Parisutha. Senaigalin Kartar Parisutha. Parisuthar Parisuthare. பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுவோமா, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். ஓ எங்களை பரிசுத்தராய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், ஆமென். ராஜாவே என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஓ எஸ் லார்ட், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமென். கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ மே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உயர்ந்த அடைக்கலமானவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. திரியேக தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர்,
சீரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் சொல்லுவோமா, ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். சீரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையாராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையாராதிப்பேன், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எஸ் லார்ட், வி எக்ஸால்ட் யூ. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆமென், ஹல்லேலூயா. ஓ, வி தேங்க் யூ லார்ட். அவர் ஆதியும் அந்தமுமானவராயிருக்கிறார், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவராயிருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, வி தேங்க் யூ ஜீசஸ், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வி தேங்க் யூ லார்ட். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா. ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவர். சொல்லுவோமா, ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாயவர். ஹல்லேலூயா. நாம் அவரை எழுந்து நின்று அவரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. வி தேங்க் யூ ஜீசஸ், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார் அல்லவா. ஓ, வி தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மறுபடியும் வரப்போகும் ராஜாவாய் இருக்கிறார் அல்லவா. ஓ, வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இன்னொரு முறை எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரே அப்பா, சேனைகளின் கர்த்தரை போற்றி, சேனைகளின் கர்த்தரை தொழுது கொள்வோமா. ஹல்லேலூயா. ஓ, வி தேங்க் யூ லார்ட். ஓ, வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ, வி தேங்க் யூ லார்ட். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We exalt your holy name, heavenly father. உம்மை போல் வேறு தேவனில்லை ஆண்டவரே. ஆல்பா ஒமேகா. ஓ, வி தேங்க் யூ லார்ட் ஜீசஸ். வி தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. அல்பா ஒமேகாவும் ஆனவர் அவர், அன்மையும் அந்தமும் ஆனவர் அவர். அல்பா ஒமேகாவும் ஆனவர் அவர். சொல்லுவோமா, ஆதியும் அந்தமும் ஆனவர் அவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் அவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சீக்கிரம் வரப்போகும் ராஜா அவர். ஹல்லேலூயா. ஓ, ராஜாதி ராஜனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்
கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே. இரண்டு கரங்களையும் தலைக்கு மேல உயர்த்தி ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரே உமை ஆராதிக்கிறோம் அப்பா, சேனைகளின் கர்த்தரே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனே உமை ஆராதிக்கிறோம் அப்பா, பரிசுத்த தேவனே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோம் ஹல்லேலூயா ஒரு இரண்டு நிமிடங்கள். ஓ வி பிரைஸ் யூ ஹெவன்லி ஃபாதர் காட், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா வி பிரைஸ் யூ ஹெவன்லி ஃபாதர் காட், ஓ வி தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh, we thank you, Lord Jesus. Hallelujah. Oh, may aradhikkirom aandavare. We praise you, Heavenly Father. Oh, we thank you, Lord Jesus. Oh, we thank you, Lord. Aandavare, may aradhikkirom. Parisutha Devane, may aradhikkirom appa. Thiriyaga Devane, may aradhikkirom aandavare. Oh, we praise you, we praise you, we praise you. Um naama maatram uyaranum aandavare. Um naama maatram uyaranum aandavare. Um naama maatram uyaranum aandavare. Oh, Yesu endrum naamathil vidudalai undu. Hallelujah. We praise you, Heavenly Father God. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Hallelujah. Hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையிலே ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றிட நீர் எங்களுக்கு இந்த நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறீர், அதுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு செய்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம், அதில் நாங்கள் ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு உமக்கு நாங்கள் படைக்கிறோம். இதை நீர் ஆசீர்வதித்து தாங்க, எங்கள் மக்களை நீர் ஆசீர்வதிங்க, எங்கள் மக்களோட கரங்களை நீ செழிப்பாக்குங்க. விசேஷமாக ஆண்டவரே இந்த மே மாதம் அநேகர் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்தது, ஆண்டவர் தாமே இவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர், அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் மக்களுக்கு எல்லா நன்மையும் நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை தேடுகிற மக்களுக்கு ஒரு குறையின்றி நிறைவான ஆசீர்வாதத்தின் நன்மையும் நீர் இரட்டிப்பாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பிளஸ் ஒரு பாடல் பாடும்பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த. கண்மலையன் மறைவு உள்ளங்கையின் நடுவே, கண்களின் கருவிழிகளை போ மட்டும் காத்திரே, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது, அதினதின் காலத்தில் நேத்தியாய் செய்து முடிப்பவரே, அதினதின் காலத்தில் நேத்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவு உள்ளங்கையின் நடுவே, கண்களின் கருவிழிகளை போ
மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கவலை வேண்டாம் காகத்தை கவனி என்றே நாளை நாளுக்காக கவலை வேண்டாம் காகத்தை கவனி என்றே ஏ நான் கூப்பிட்ட போதலாம் இறங்கி பதிலளித்தேலை நான் கூப்பிட்ட போதலாம் இறங்கி பதிலளித்தே கண்மலையின் மறைவு உள்ளங்கையின் நடுவு மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே இம்மட்டும் காத்திரே. இப்பொழுதும் பாஸ்டர் ஜோயல் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கொடுப்பாங்க. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டும். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. அப்படியே வசனம் எங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாக இடைபடட்டும். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் வெளிப்பட என்னை ஒப்புக் கொடுக்குறேன். நீங்கள் பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஒன்று கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 6:12-20 20 வரைக்கும் வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனுக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த கொரிந்து என்கிற பட்டணத்திலே கூடி வந்த தேவ சபைக்கு எழுதப்பட்ட முதலாம் நிருபத்திலிருந்து 6:12 ஒரு பகுதியை நாம் வாசித்தோம். இந்த கொரிந்து சபையை குறித்து சற்று நாம் பின்னிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபை என்பதை 1:7 பவுல் சொல்கிறார். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் என்று இந்த சபை அடையாளப்படுத்தப்படுகிறது. 1:7 வாசிக்கிற பொழுது இந்த சபை யாதொரு வரத்திலும்
குறைவில்லாத சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, என்ன சபையா? யாதொரு வரத்திலும் குறைவில்லாத சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் இந்த சபையிலே எல்லா விதமான வரங்களும் கிரியை செய்து கொண்டிருந்தது. அதனால்தான் இந்த முதல் குருந்தியர் நிருபத்திலே 12 தொடங்கி 14 வரைக்கும் வரங்களை குறித்தும், தீர்க்க தரிசன வரம், அந்நிய பாஷை வரம், இப்படிப்பட்ட வரங்களை குறித்து தெளிவான விளக்கமும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய காரியங்களும் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த சபை ஒரு சாதாரண சபை அல்ல, அல்லது புதிதாய் துவங்கப்பட்ட சபை அல்ல, அல்லது துவங்கி புதிய ஆத்துமாக்களை கொண்ட சபை அல்ல. இந்த சபை நல்ல வளர்ந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட வரங்களை பிரயோகிக்கிற ஒரு தேவ சபையாக, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் இட் இஸ் அ வைப்ரன்ட் சர்ச், இட் வாஸ் அ வைப்ரன்ட் சர்ச். ஒரு தேசத்தை அசைக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு வகையான வரங்கள் செயல்பட்ட ஒரு மிகப்பெரிய சபையாய் காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில் எந்த ஒரு வரத்திலும் குறைவில்லையாம். அப்படி பவுல் இந்த சபையை பார்க்கிறார். ஆனாலும் இந்த சபைக்கு இவ்வேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிருபத்தை எழுதி அந்த சபைக்கான தேவைகளை அறிந்து, குறைகளை அறிந்து, அந்த குறையை சுட்டி காட்டி அந்த சபையை சீர்படுத்த வேண்டும் என்பது பவுலுக்கு அத்தியாவசியமாக காணப்பட்டபடினாலே இந்த முதலாம் கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிறார். அல்லேலூயா. மற்ற எந்த நிருபத்தை காட்டிலும் இந்த கொரிந்தியர் நிருபத்தில் தொடர்ச்சியாய் சபையில் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்கான பிரச்சனைகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. 5-ம் அதிகாரம் 4-ம் அதிகாரம் தொடங்கி முதலிலே பிரிவினை குறித்து பேசுகிறார். 5-ம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைகள், வேசித்தனம், விபச்சாரம் போன்ற பிரச்சனைகள், 6-ம் அதிகார துவக்கத்திலே சகோதரருக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரிவினைகள், 6-ம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியிலே இப்போ நான் வாசித்த பகுதியிலே வேசித்தனத்தின் ஆவி சபைக்குள்ளே கிரியை செய்கிறதை குறித்தும், 7-ம் அதிகாரத்தில் திருமணமானவர்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரிவினை குறித்தும், 8-ம் அதிகாரத்தில் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிப்பதை குறித்தும், இப்படி தொடர்ந்து அநேக பிரச்சனைகளை குறித்து பவுல் பேசிக்கொண்டே போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ காரணம் என்ன? இந்த இப்பேற்பட்ட வளர்ச்சி அடைந்த சபை என்று காணப்படுகிற வெளிப்புறமான தோற்றத்திலே பயங்கர அலங்காரமாய் வரங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிற இந்த சபைக்குள்ளே இன்னும் மாற்றப்பட வேண்டிய காரியங்கள் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஏனென்றால் சபை வளர்ச்சி அடைந்து விட்டது என்று நாம் நினைக்கிற பொழுது, நாம் வளர்ந்தேறி விட்டோம் என்று நினைக்கிற பொழுது, அங்கே ஒரு சில காரியங்களை சுட்டி காட்ட வேண்டியது ஆவியானவருக்கு அவசியமாக இருந்தபடினாலே இங்கே எப்படி கொரிந்து சபைக்கு கர்த்தர் ஆவியானவர் சுட்டி காட்டினாரோ, இன்றைக்கும் நம்முடைய சபைக்கு தேவையானதை ஆவியானவர் சுட்டி காண்பிப்பார் என்பதை நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டு பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர்ல சொல்லும் பொழுது, நான் முற்றிலும் தேறினவனானேன், எல்லாம் தெரிந்தாயிற்று, எல்லாம் கற்றுக்கொண்டாயிற்று என்று சொல்லக்கூடிய அளவில் நான் இல்லை, இன்னும் நான் கற்றுக்கொள்ள தேவனுடைய இலக்கை நோக்கி நான் பொறுமையாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனபடினாலே எவ்வளவு நாளானாலும் கர்த்தர் வருகை வரைக்கும் நாம் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கையை, கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, மெயின்டைனிங் த ஹோலி லைஃப், அப்படி குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வாழ்வை நாம் எப்படி தக்க வைத்துக் கொள்கிறவர்களாக இருக்க முடியும் என்பதை குறித்து பவுல் நமக்கு சொல்லுகிற சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த கொரிந்து சபை வெளிப்பிரகாரமாக அநேக வரங்களின் மூலமாக கிரியைகளை நடப்பித்தாலும், இந்த சபைக்குள்ளே ஒரு சிறு சில பிரச்சனைகள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். வரங்கள் செயல்பட்டாலும் சபைக்குள்ளே குறைவுகளும் என்ன பண்ணுச்சு? நாம் நினைக்கிறோம் வரங்கள் செயல்பட்டா, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா, அல்லது அந்நிய பாஷையில் பேசிட்டா நமக்குள்ளே எல்லாம் சரியாயிடுச்சு, நம்ம பரிசுத்தத்தின் மேன்மைக்குள்ளே போய்விட்டோம் என்று நினைக்கிறோம். வரங்கள் வேறே, வேறு பரிசுத்தத்தின் நிலைமை வேறு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. வரங்களிலே உயர்ந்து விட்டால் பரிசுத்தத்திலே உயர்ந்து விட்டோம் என்று அர்த்தம் இல்ல. வரங்கள் அவசியம். ஆமென். சபை வளர்ச்சிக்கும் சபை பிரயோஜனத்துக்கும் வரங்களும், அந்நிய பாஷையின் வரங்களும், தீர்க்க தரிசன வரங்களும், மற்ற எல்லா வரங்களும் அவசியம். ஆனால் சபை பரிசுத்தத்திலும் வளர வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று கேட்டால், இதில் 9-ம் அதிகாரத்திலிருந்து இந்த 9-ம் வசனத்திலிருந்து 9-ம் அதிகாரம் 9-ம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள்,
வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய பழைய வாழ்க்கையை சற்று நினைப்பூட்டி காண்பிக்கிறார் கொரிந்தியர் சபை, கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையினருக்கு. நாம் கொஞ்சம் பழைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பவுல் இப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார் இல்லையா, நம்ம வேசிக்கல்லராய், திருடராய், பொருளாசைக்காரராய், வெறியராய், உதாசீனராய், கொள்ளைக்காரராய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களாய், சுதந்திரிக்க கூடாதவர்களாய் நாம் முன்னே அப்படிப்பட்டவர்களாய் ஜீவித்தோம். அல்லேலூயா. அப்படி தானே ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் பிறக்கும் போதே பரிசுத்தமாக பிறந்தேன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா. வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பூமியில் பிறந்த எல்லாரும், சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறான், என் தா என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். அப்போ யாரும் பரிசுத்தம் பரிசுத்தன் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த பூமியில் ஒருத்தரும். பிரசங்கியில் சொல்லுகிறார் சாலமோன் சொல்லுகிறார், இந்த பூமியிலே தன்னை ஒரு பாவமும் செய்யாத நல்லவன் என்று சொல்லிக் கொள்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்போது ரோமர் 3 வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து, சங்கீதக்காரன் சங்கீதத்திலையும் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்ட மனிதன் பாவம் இல்லாமல் படைக்கப்பட்ட பொழுது, முதலாம் மனிதனாகிய ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்து பாவத்தில் வீழ்ச்சி அடைந்த பொழுதும், தொடர்ந்து அதற்கடுத்து வந்த சந்ததி எல்லாம் பாவத்துக்கு அடிமைகளாகவே பிறந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வந்திருக்கிற எல்லா சந்ததியிலும் சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு வயோதிபர்கள் வரைக்கும் எல்லாரும் பாவத்துக்கு என்னவாக தான் இருக்கிறாங்க, அடிமைகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்போ வசனம் சொல்லுகிறது போல எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிற பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா, ஆமென். கவனிக்கிறீங்களா, முதல்ல நம்ம என்ன பண்ணார், ஆண்டவர் கழுவினார். அடுத்ததாக பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அடுத்ததாக நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஹலலூயா. இதுதான் ரட்சிப்பின் துவக்க நிலை. 1, கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்ம என்ன பண்ணாரா, கழுவினார். 2, பரிசுத்தமாக்கினார். 3, நீதிமான்களாக்கினார். சொல்லுங்க, முதல் என்ன ஆண்டவர் என்ன பண்ணார், கழுவினார். 2, பரிசுத்தமாக்கினார். 3, கர்த்தர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஹலலூயா. அப்போ ரட்சிக்கப்படுகிற யாவரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்களற கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்கள் என்ற அடையாளத்தோடு தான் கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சபையிலே நாம் சேர்க்கப்படும் பொழுதே, ரட்சிப்பின் அனுபவத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுதே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என் பாவத்தை கழுவிவிட்டார், என்னை பரிசுத்தமாக்கிட்டார், என்னை நீதிமானாக்கி சபையிலே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறார், என்னை சேர்த்திருக்கிறார் என்கிற காரியம் வந்திருக்கிறது. ஆனாலும் இந்த கொரிந்து சபையிலே நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தவான்களாகி நீதிமான்களாக்கப்பட்டு கழுவப்பட்டு வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளே இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே நிலைத்திருப்பது மிக கடினமான காரியமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஏன் இந்த கடினமான விஷயமா இருக்குன்னு சொன்னால், ஆரம்பத்தில் இது கேட்கிறதற்கு அழகான சத்தியமாகவும் அல்லது கேட்பதற்கு ரொம்ப மனதை தூண்டக்கூடிய வார்த்தைகளாகவும் இருந்தபடினாலே, ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சியின் வெறுக்கினாலே பரிசுத்தத்துவ வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து சபைக்கு வந்து விடுகிறார்கள். அப்படிதானே நம்ம சர்ச்சுக்குள்ளே நடத்தும் பொழுது ஏதோ ஒரு ஊழியக்காரர் நல்ல நம்ம உணர்ச்சி வசப்படத்தக்கூடிய விதத்திலே வசனங்களை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிற பொழுது, யாரெல்லாம் பாவத்தை அறிக்கிடுறீங்க, பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், கையை தூக்கிட்டு எல்லாரும் என்ன வந்துடுறோம், முன்னாடி வந்துடுறோம். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பரிசுத்தமாக இருப்போம், அல்லது மிஞ்சி மிஞ்சி போனால் 1 நம்ம எப்படி இருப்போம், பரிசுத்தமாக இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா 1. ஆனால் போக 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 வாழ்க்கை உலகத்திலே ஓட ஓட ஓட, உலக வழக்கத்தோடு கூட நாம் பழக 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 உலகத்தின் ஆசைகள் நம்மேல் கவ்வ துவங்குகிறது. அல்லேலூயா. அப்போ உலகத்தின் பேச்சுகள், உலகத்தின் ஆசபாசங்கள், நண்பர்கள் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும் பொழுது, என்னடா நீ மட்டும் யோக்கியனா, நீ மட்டும்தான் இப்படி இருக்க முடியுமா, எங்களால் நாங்களாம் வாழலையா, நாங்களாம் இந்த உலகத்தில் வாழலையா, நீ என்ன பெரிய ஆள் மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேச்சுகளை கேட்க கேட்க நம்மை நாமே வேறு விதமாக எண்ணிக்கொண்டு, நம்ம என்ன ஒரு தனிப்பட்ட கூட்டமாக இந்த உலகத்தில் காணப்படுறோமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க நினைக்க, நாமும் உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்து விடுகிறோம். அதே பிரச்சனை தான் கொரிந்து சபைக்கும் வந்தது. அல்லேலூயா.
கொரிந்து சபை ஆரம்பத்திலே துவங்கின பொழுது நல்ல ஒரு நிலையிலே துவங்கினார்கள். தேவனுடைய விசுவாசத்தின் பேரிலே, தேவன் பேரில் உள்ள நம்பிக்கையின் பேரிலே, தாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டதை நினைத்து, தாங்கள் தேவனுக்குள்ளாக கழுவப்பட்டிருக்கிறதை நினைத்து, நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதை நினைத்து ரொம்ப சந்தோஷமா வாரந்தோறும் சபைக்குள்ளே கூடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி பரிசுத்தத்திலே தேவனுடைய வரத்திலே வளர்ந்து கொண்டிருந்த சபைக்கு அடுத்த கட்டத்திலே வரக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் காம்ப்ரமைசிங். அல்லேலூயா. அடுத்து என்ன, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓட முடியும்? உலகத்தோடையும் கொஞ்சம் என்ன பண்ணி ஆகணும், வாழ்ந்து தான் ஆகணும். அதுதானே சபைக்கு வந்து இங்கே இருக்கிற மாதிரியே உலகத்திலே வாழ்ந்து தர முடியுமா? இங்கே இருக்கிற மாதிரியே எல்லார்ட்டையும் பேசுற முடியுமா? இங்கே இருக்கிறவங்க ஒரு வேலை எல்லாம் பரிசுத்தமாக பேசுவாங்க, வெளியில் போன உடனே நம்ம வாழ்க்கை உலகத்தாரோடு கூட வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதே பிரச்சனை கொரிந்து சபைக்கு என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. அந்த காலகட்டங்களிலே நம்மை விட அது பல மடங்கு அதிகமாக இருந்தது. வெளியில் போனால் வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அதிகமாய் பெருங்கி இருந்த காலகட்டம் அது. கோயில்களுக்குள்ளே போனால் சாதாரணமாக கோயில்களுக்குள்ளே அங்கே கும்பிடுகிற தெய்வீத தெய்வ வழக்கமும் வேசித்தனம் விபச்சாரம் நிறைந்ததாக காணப்பட்டது. கொரிந்து சபை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கொரிந்து சபை ஒரு வாணிபம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல வர்த்தகம் நிறைய நடக்கும். ஏன்னா ரெண்டு கடலுக்கு ஒரு சின்ன பாலம் போல இருக்கிற இடம் தான் அந்த கொரிந்து சபை. ஒரு கொரிந்து பட்டணம். இந்த கொரிந்து பட்டணத்துக்குள்ளே நிறைய வாணிகர்கள் வழியாக ஒரு கடல் வழியாக வந்து தரைவாக்கிலே தங்கள் பொருட்களை மாற்றி இன்னொரு கடலுக்கு கொண்டு போவாங்க. ஆனபடினாலே இந்த கொரிந்து சபை என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் ஓரியன்ட் இடமாக இருந்தது. அநேக ஜனங்கள் வந்து தங்கி அந்த இடத்துல இருந்து தங்கள் வாணிபத்தை முடித்து கொண்டு போகக்கூடிய இடமாக இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு போகிறதுனாலையும், இங்கே வீட்டை விட்டு தனியான சூழ்நிலைகள் இருந்தபடினாலும், அநேகர் குடும்பத்தை பிரிந்து அந்த இடத்துல தொழில் காரணமாக வந்தபடினாலும், அந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு பணம் பெருகினதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பாவமும் பெருக ஆரம்பித்தது. கொரிந்து சபை குறித்து சொல்லும் பொழுது அந்த காலத்தில் ஒரு பழமொழி கூட இருந்தது என்று சொல்வார்கள், கொரிந்தியனா மாறிட்டியாடா அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு கொரிந்து சபை கொரிந்து பட்டணத்தில் அவ்வளவு பாவம் பெருகி இருந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி தேவ ஜனங்களை தம்முடைய பக்கமாக இழுத்து பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சபை கூடி வந்தாச்சு, சபை பரிசுத்தப்பட்டாங்க, சபை உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே வந்து தேவனை மட்டும் நம்பி வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நல்ல பாட்டு பாடுறாங்க, நல்ல கை தட்டுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. சபைக்குள்ளே வர்றவங்கெல்லாம் தங்கள் குற்றத்தை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். சபை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு, சபை வளர வளர சபை உலகத்தோடு என்ன பண்ண ஆரம்பிக்குது? சபைக்குள்ளே இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டோம்னா சர்ச்சுக்குள்ளேயே எத்தனை மணி நேரம் உட்காந்துருவோம்? காலையில் 8:30 வந்தோன்னா, இல்லை 9:00 வந்தோன்னா, 11:30 முடிஞ்சிருமா? 11:00 முடிஞ்சிடும். 11:00 முடித்தோடனே எங்கே போயிடுவோம்? நேராக இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கோ எங்கேயோ போய் தான் ஆகணும். அங்கே போனால் அவங்க பேசுகிறத கேட்டு தான் ஆகணும். வீட்டுக்கு போனால் சாயந்தரம் டிவி பார்த்து தான் ஆகணும் இல்லையா? டிவியில் எல்லாத்தையும் பார்க்குறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட பேசுகிறோம், உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். இதே போல் கொரிந்து சபையில் நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால், கொரிந்து சபையில் இதை விட பாவம் பெருகியிருந்த பட்டணம். அல்லேலூயா. அந்த பட்டணத்தில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியில் போனாலே என்னவாக தான் இருக்கும், பாவமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சபைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் உள்ளே நுழைய ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை உணர்ந்து கொள்ளாமல், சபை தன்னுக்குள்ளே பாவம் நுழைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளாமல், வேறு காரியங்களிலே பிஸியாக அந்த சபை செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் பிசாசு அடி வழியாக பக்க வழியாக என்ன பண்ணிட்டான், சபைக்குள்ளே உள்ளே பிரவேசித்து விட்டான். அப்போ பவுல் இந்த சபைக்கென்று நிருபத்தை எழுத வேண்டும் என்கிற அவசியத்தை உணர்ந்து இந்த ஒன்று குறைந்திய நிருபத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தின் ஒரு காரியத்தை குறித்து இங்கே பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறார்னு சொன்னால், இங்கே சபைக்குள்ளே பெருகி இருக்கிற பாவத்துக்கு காரணத்தை அவர் உணர்ந்து இதை எழுத ஆரம்பிக்கிறார். என்ன பிரச்சனை? வி டோன்ட் ஸ்டிக் டு த பேசிக்ஸ். அடிப்படை என்ன, அடிப்படையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தேவை என்று உணர்ந்து கொள்ளாதபடினாலே, அந்த உணர்வில்லாமல் பேசிக்கை கரெக்டாக புரிஞ்சிக்காமல் கிறிஸ்தவர்கள் நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம், தவறு பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பிசாசினிடத்தில் இழந்து போகிறோம். அப்போ பவுல் சொல்லுகிறார், திரும்ப உங்களை அடிப்படை சத்தியத்துக்குள்ளே வளர்க்க வேண்டியது
அவசியம் என்று மறுபடியுமாக சுவிசேஷத்து நடத்திற்கும் தேவனுடைய வார்த்தை நடத்திற்கும் தேவ பிள்ளைகளை குறைந்து சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை இழுத்து கொண்டு வருகிறார். அதில் ஒரு பகுதியை தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். 6:12 20 வரைக்கும் வாசித்தோம். எந்தெந்த விதத்திலெல்லாம் சபை காம்ப்ரமைஸ் ஆயிருந்தது, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆயிருந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது 12 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 2 அடுத்த தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதே அதிகாரம், அதே வசனத்தில் 2 சொல்கிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. 2 என்ன சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இது கொட்டேஷன் மார்க்கோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பவுலினுடைய வார்த்தைகள் அல்ல, இது கொரிந்து சபையிலே பேசப்பட்ட வார்த்தைகள். சொல்லுங்க, எல்லாவற்றையும் அனுமதிக்க எனக்கு என்ன உண்டு? ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு எக்ஸசைஸ் அல்லது ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு என்ஜாய் த வேர்ல்ட். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த கொரிந்து சபையிலே இருக்கிறவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட நாம் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டோம் என்கிற சத்தியத்தின் அடிப்படையில் அவங்க நம்பினாங்க. எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்துருக்கிறார் என்று நினச்சாங்க. வி ஹாவ் ஃப்ரீடம் டு டூ எனி திங், எதையும் செய்வதற்கு எங்களுக்கு சுதந்திரம் உண்டு என்று சொல்லி நம்பினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காம்ப்ரமைசிங் எங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால், தாங்கள் பாவத்தோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனையோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. We are free thinkers. நாம் வெளிப்படையாக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியிலே தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்குற மாதிரி நான் பிற்பாடு சொல்கிறேன். 2 காரியம், அதே வசனத்தில் 13:13 வாசிக்கும் பொழுது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் இருக்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் ஒளிய பண்ணுவார் என்று சொல்கிறார்கள். இப்போது நம்ம ஊரில் நம்ம ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, வயிற்றுக்கு பசி எடுத்தா, எங்கள் ஊரில் கிராமத்துலாம் சொல்லுவாங்க, வயிற்றுக்கு பசி எடுத்தா சாப்பாடு சாப்பிடுவான். அதே மாதிரி உடம்புக்கு பசி எடுத்தா, பாவத்தை செய்வதற்கு அவர்கள் சொல்லிக்கொண்ட ரீசன் இதே தான், தாங்கள் என்ன பாவம் வேணால் வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அவர்கள் போவதற்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், வயிற்றுக்கு பசி எடுத்தால் வயிற்றுக்கு எப்படி சாப்பாடு அவசியப்படுகிறதோ அதே போல் என் சரீரத்துக்கு தேவை என்று வருகிற பொழுது, என் சரீரத்தின் இச்சை என்று வருகிற பொழுது, அதற்கான தேவையை நான் பூர்த்தி செய்வது என்னுடைய கடமை என்று சொல்லி பாவத்துக்கு தங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டார்கள். 2 ஒன்று, ஐ ஹாவ் ஃப்ரீடம் டு டூ எனி திங், எனக்கு எதை வேண்டுமானாலும் செய்ய உரிமை உண்டு என்று நம்பினார்கள். 2, இதை என்னால் தவிர்க்க முடியாத விஷயம், என் சரீரத்துக்கு கேட்குது, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சபையில் ஒரு விசுவாசி இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 60 கிட்ட இருக்கும், ரிட்டையர்ட் ஆன ஒரு ஹெட்மாஸ்டர். அந்த ஹெட்மாஸ்டருக்கு ஒரு மனைவி, 2 ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி குழந்தை கூட பிறக்கிற அளவுக்கு பையனுடைய மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு அவர் வேற ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வந்து நிற்கிறார் வீட்டில். என்னடா காரணம் அப்படின்னு கேட்டு பாஸ்டர்லாம் ஓடி போகிறாங்க. பாஸ்டர் ஓடி போய், என்ன பிரதர், நீங்கள் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆச்சு, பேர பிள்ளைங்கள்லாம் பிறக்க போகிறாங்க, உங்களுக்கு இந்த நேரத்தில் இப்படி ஒரு காரியம் நடக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, எத்தனை வருஷம்தான் என் உடம்பை காய போடுறது, என் உடம்புக்குன்னு தேவைகள் இருக்கிறது இல்லையா, எனக்கு ஆசாபாசங்கள்லாம் இல்லையா, என் ஆசைகள் இச்சைகள் எல்லாம் எங்கே போய் தீர்த்துக்குவேன், அப்படினால எனக்கு இது தேவை, எனக்கு அவசியம், வேறு யாரும் என்ன பண்ண முடியாது, கேள்வி கேட்க முடியாது, எனக்கு இதில் சுதந்திரம் இருக்குது, என் மனைவி என்னை எந்த விதத்திலும் என்ன பண்ணலை, சந்தோஷப்படுத்தலை, ஆனபடினாலே இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு உரிமை உண்டு என்று சொல்லி அந்த காரியத்தை செய்துவிட்டு சபைக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது சபையிலே இன்றைக்கு தெய்வ பயம் குறைந்திருக்கிறபடினாலே தங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது என்பதை உணராமல் இதெல்லாம் பாவம் இல்லை என்று சொல்லி தங்களை தாங்களே காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்ளுகிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காம்ப்ரமைஸ் என்பது உலகத்தாரோடு உலகத்தில் இருந்தால் பரவாயில்லை, இன்றைக்கு சபைக்குள்ளும் என்ன பண்ணிருச்சு, வந்துருச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, அதனால் நான் இலைமறைவாய் காய்மறைவாய் பேச விரும்புகிறேன். ஆனால் இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்னவென்று சொன்னால், சர்ச் ஹாஸ் பீன் டெஸ்ட்ராய்ட் ஃபார் டெக்கேட்ஸ். பல ஆண்டு காலங்களாக இப்படிப்பட்ட விபச்சாரம் வேசித்தனம் சபைக்குள்ளே பகிரங்கமாக நுழைந்திருக்கிறபடினாலே வாலிபர்கள் மட்டும் கிடையாது, நடுத்தர வயதினர்கள் மட்டும் கிடையாது, வயோதிபர்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட பாவத்திலே தங்களை
தங்களை விற்று போட்டவர்களாய் சபைக்குள்ளே சபையிலே பாவம் பெருகி கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை இவைகளை பற்றி பேசுவதற்கு எனக்கு வயது இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும், ஒன்றை மட்டும் நாம் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு வயது இருக்குதோ இல்லையோ, நாம் பேசக்கூடிய தகுதி இருக்குதோ இல்லையோ, வசனம் சொல்லுகிறதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்கிறவர் மட்டும் கையை உயர்த்தியவர்கள் இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுடைய சரீரமாய், தேவனுடைய ஆலயமாய், தேவன் வாசம் பண்ணுகிற இடமாய் கர்த்தர் நமக்கு மாற்றி கொடுத்துருக்கிற பொழுது இந்த சரீரத்திலே பாவம் நுழைவதற்கு நாம் எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பல நேரங்களிலே இது என்னுடைய உரிமை என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். சில நேரங்களிலே இது என்னுடைய ஆசை, என்னுடைய காரியம், என் உடலுக்கு தேவை என்பதை எடுத்துக்கொண்டு பாவம் என்று உணராமல், கர்த்தருக்கு இது பிரியமானது என்று உணராமல் அநேக காரியங்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற விசுவாச மக்கள், சபை மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். பரிசுத்தத்தை மறுபடியும் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். சரீர பிரகாரமான பரிசுத்தத்தை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். சரீர ஒழுக்கத்தை கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. There should be a sexual morality in the church. சபைக்குள்ளே பாலியல் ரீதியான அல்லது செக்ஸ் சம்பந்தமான காரியங்களிலே நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ என்னமோ தெரியல, ஆனால் நான் பேச வேண்டியதை பேசுகிறேன். ஒத்துக்கிறவங்க ஒத்துக்கோங்க, பிடிக்காதவங்க கொஞ்சம் அப்படியே காதை ஏறையாக யோசிக்க ஆரம்பிச்சுங்க. ஆனால் இன்றைக்கி பேச வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணியாகணும், பேசிதான். ரைட். ஓகே. இப்போது நம்முடைய சரீரத்திலே பாலியல் ரீதியான காரியங்களிலே வி ஹாவ் டு பி என்ன சொல்லணும், கரெக்டாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்மை நாமே உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இன்றைக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கிறது. திருமணத்தை தாண்டினதான உறவுகள் ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு திருமணம் ஆகாமல் உறவுக்குள்ளே போகிற பெண் பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறார்கள். எங்களுடைய சபையில் பார்க்குறேன், இன்றைக்கு வாலிப பிள்ளைங்க ப்ளஸ் டூ முடிக்கிறதுக்குள்ளே மல்டிப்புள் ரிலேஷன்ஷிப், பல்வேறு வகையான உறவுகளுக்குள்ளே இருக்கிற வாலிப பிள்ளைகளை எங்களால் பார்க்க முடிகிறது. பெற்றோர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற காரியம், இன்றைக்கு செய்தியை நல்லா கவனமாக கேளுங்க. இப்படிப்பட்ட உறவுகள் பல்வேறு வகையான மனரீதியான மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். உங்களுக்குள்ளே பிற்கால வாழ்க்கையிலே பாவம், இந்த பாவம் பல்வேறு வகையான மனச்சிக்கல்களை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையும் சிதைத்துவிடும் என்பதை உணர்ந்து இந்த வார்த்தைகளை பாரத்தோடு கூட உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு காலேஜுக்கு போகிறதற்கும் பிள்ளைகள் படிப்பதற்கும் பிள்ளைகள் வெளியே போவதற்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகள் வெளியே தனியாக போவதற்கும் எல்லா இடங்களுக்கும் போவதற்கும் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த சுதந்திரம் இருமாப்பாய் ஆளப்படுகிறபடினாலே யார் எங்களை தடுத்துட முடியும், யார் எங்களை பார்க்க முடியும், எல்லாத்தையும் நாங்கள் சேஃபாக செஞ்சுக்குவோம், எல்லாத்தையும் நாங்கள் பாதுகாப்பாய் செய்து கொள்வோம் என்று நினைக்கிற அநேக பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை மட்டும் சொல்லலை, ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து சொல்லுகிறேன், ஆண் பிள்ளைகள் இன்றைக்கு பாவத்திலே தங்களை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் சரீரத்தை பாவத்தின் இச்சையிலே அழித்து கொண்டிருக்கிற காரியத்தை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக நாம் சபைக்குள்ளே அழைத்து வரப்படவில்லை. நாம் நம்முடைய பாவங்களிலிருந்து வெளிவந்து கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், தேவனாலே நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் நாம் சபைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் சபைக்குள்ளே வாழுகிறோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் வித்தியாசம் இருந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க பண்ணுற விதத்தை நாமெல்லாம் செய்ய முடியாது. அவங்கள மாதிரி நம்முடைய லைஃப்பை ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுவதற்கு நமக்கு இங்கே இடமில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறபடினாலே வி ஹாவ் டு மெயின்டைன் த ஹோலினஸ் இன் ஆர் லைஃப். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தத்தை நாம் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென் சொல்வீங்களா? சரி. ஸோ வாட் டு டூ, என்ன பண்ணுறது? நிறைய காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுறோம், நிறைய வாலிப பிள்ளைகளை நாங்கள் எதிர்கொள்கிறோம், நிறைய வாலிப பிள்ளைங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க படுற கஷ்டத்தை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்கிற சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நேற்று கூட ஒரு அம்மா கால், ஒரு பையன் கால் பண்ணுறா, தம்பி கால் பண்ணுறா, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், என்னை பார்த்து என் ஒய்ஃபு நீ கறிக்கட்டமாக இருக்கிற,
உன்னெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நீனு நானும் பக்கத்தில் நின்னா உன்னை என்னை வச்சு என்ன பண்ண முடியல? பார்க்கக்கூடிய என் அழகு என்ன தெரியுமா? என்னை பக்கத்தில் பார்க்கும்போது என் டீ கடைக்காரர் என்ன சொன்னார் இப்படின்னு ஒரு பெரிய ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு வச்சு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்பதாக இவர்கள் அனுபவித்த, இவர்கள் இவர்கள் நண்பர்களோடு சம்பாஷித்து கொண்ட பல்வேறு வகையான காரியங்கள் இவர்களுக்குள்ளே மனரீதியான பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கூட ஆகலை, 3 மாதமாக பிரிந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? இவர்களுக்குள்ளே இருந்த இனக்கவர்ச்சி நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு பாவத்தின் இச்சை நிமித்தமாக ஏதோதையோ பேசக்கூடாததை கல்யாணத்துக்கு அப்புறம் பேசி, திருமண பந்தத்தில் பேசினதுக்கப்புறம் திருமண பந்தம் என்ன பண்ணியிருக்கு? உடஞ்சி போயிருக்கு. என் சரீரம் யாருக்குரியது? சொல்லுவீங்களா? வாயை திறந்து சொல்லுங்க. என் சரீரம் யாருக்குரியது? கர்த்தருக்குரிய. மறுபடியும் சொல்லுங்க. என் சரீரம் யாருக்குரியது? சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் யாருக்குரியது? என் சரீரத்துக்கு கண்ணு. கண்ணு யாருக்குரியது? என் காது யாருக்குரியது? என் வாய் யாருக்குரியது? என்னுடைய சிந்தை யாருக்குரியது? அல்லேலூயா. என் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களும் யாருக்குரியது? மை காட் இஸ் த லார்ட் ஆஃப் மை பாடி. ஆமென். என் தேவன்தான் என் சரீரத்தினுடைய அதிகாரி. இதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புரிந்து கொள்ளாமல் போவதனால்தான் நம்முடைய சரீரத்தை இஷ்டத்துக்கு, அதனுடைய இஷ்டத்துக்கு போக நம்ம என்ன பண்ணுறோம்? இடத்தை விட்டு கொடுக்குறோம். எனக்கு ஆசை வந்துருச்சு, என் சரீரம் கேட்குது, என் உடம்பு கேட்குது, எனக்கு ஆசை வந்துருச்சு, அதனால் நான் செஞ்சேன் அப்படின்னு காரணம் சொல்லவே, கிறிஸ்தவர்கள் காரணம் சொல்லவே முடியாது இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, நான் தாங்கி கொள்ள முடியாத பிரச்சனை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார் இல்லையா? வசனம் சொல்லுது இல்லையா? நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத, உங்களால் சகிக்க முடியாத என்ன காரியத்தை வச்சு உங்களை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? சோதிக்க மாட்டார். நீங்கள் தாங்கிக் கொள்கிற அளவுக்கு தான் உங்களை சோதிப்பார். அப்போ சோதனையில் விழுந்ததுக்கப்புறம் அவங்க சொல்கிற சாக்கு என்ன தெரியுமா? இது என்னால் சகிக்க முடியாத பாடு, அதனால் நான் விழுந்துட்டேன், கர்த்தர் எனக்கு என்ன பண்ணலை, உதவி பண்ணலை அப்படிங்கிற காரியத்தை சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சரீரம் பாவத்தில் விழுகிறது என்று சொன்னால் அதில் என்ன காரணமாக இருக்குன்னு சொன்னால், நமக்கு தேவன் என் சரீரத்துக்கு அதிகாரி என்கிற அந்த சிந்தை இல்லாமல் போவது தான் பாவத்திற்கான முதல் காரணம். அல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட், முதலாவதாக நாம் அனுதினமும் சொல்ல வேண்டிய காரியம், அனுதினமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், இந்த சரீரம் என்னுடையது. இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார்? கர்த்தர். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார்? கர்த்தர். இந்த சரீரத்துக்கு அதிகாரி யார்? நான் சின்ன வயசில் என்னை எங்கள் ஊர் எங்களை என்னை வந்து ஒருத்தர் வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டு போவாங்க. அப்பா அம்மா ஊழியத்துக்கு போகும்போது என்னை கொண்டு போய் விட்டுட்டு போவாங்க. அப்போது அவங்க வீட்டில் அவங்க ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க. அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் என்னன்னு தெரியுமா? அவங்க வீட்டு ஓனர் வந்து நிறைய பொருட்கள் அங்கே வச்சுருப்பாங்க. நான் சின்ன வயசாக இருக்கணும், ஓடி போய் எல்லாத்தையும் தட்டுவேன், எல்லாத்தையும் எடுப்பேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவங்க நார்கோயில்காரங்க சொல்லுவாங்க, மக்களே இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாதுப்பா, இது ஊரா வீட்டு பொருள்ப்பா, பாத்திரமாக வச்சுக்கணும்ப்பா சொல்லுவாங்க. என்ன பொருள்? என்ன பொருள்? அப்போ நாம் யார்? நம்ம யார்? கர்த்தருடையவர்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வச்சுக்கணும்? நம்மளை நம்மை தொடவோ, நம்முடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளவோ, நம்முடைய சரீரத்தினுடைய காரியங்களை அல்லது உலகத்துக்கு விற்று போடவோ நமக்கு என்ன இல்லை? அதிகாரம். இந்த சரீரத்துக்கு அதிகாரி யாரு? வேகமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன். அடுத்தது 14 வசனத்தை வாசிப்போமா? தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக்கலாமா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன், இந்த சரீரத்துக்கு அதிகாரி யாரு? கர்த்தர். ரெண்டாவது, இந்த சரீரம் நான் தேவனுடைய அவயவமாக இருக்கிறேன். சொல்லுங்க, நான் யாரா இருக்கிறேன்? தேவனுடைய அவயவமாக இருக்கேன். என் கை, என் விரல், என் கண்ணு, என் மூக்கு எப்படி எனக்கு பிரயோஜனப்படுகிறதோ அதே போல நானும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தின் அவயவமாக இருக்கிறேன். அல்லேலூயா. விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? நம்ம என்னவா இருக்கிறோம்? கிறிஸ்துவின், சத்தமாக சொல்லுங்க, நாம் கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவயவம் யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்? என்ன சொன்னால் கேட்கும்? இந்த விரல் இருக்கு, இந்த விரல் யார் சொன்னால் கீழ்ப்படியும்? நீங்கள் சொன்னால் கேட்குமா? கேட்குமா? கேட்காது. யார் சொன்னால் தான் கேட்கணும்? இந்த மூளை என்ன பண்ணணும்?
இந்த தலை என்ன பண்ணணும், சத்தமாக சொல்லுங்கள், இந்த தலை என்ன பண்ணணும், கட்டலில் கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும், இது கேட்கும். ஒருவேளை நெருப்பில் கை வைக்கிறீங்க, நெருப்பு இந்த காயத்தை ஏற்படுத்தும் என்று இந்த மூளை இதுக்கு கட்டலை கொடுக்கலன்னா இது என்ன பண்ணும், எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அவன் அவன் என்ன பண்ணிடும், எரிஞ்சு போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டில் எபேசியர் மட்டுமில்லை, பல்வேறு நிருபங்களிலே கொலோசிய நிருபத்திலையும் பவுல் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம், சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போது கிறிஸ்து என்ன கட்டளையிடுகிறாரோ, அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ, அதை செய்து முடிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. அல்லேலூயா. இதே கொரிந்தியரில் சொல்கிறார், கண்ணு கண்ணுக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஏன், விரல் ஒரு விரல், நீ என்னடா என்னோட பெருசாக இருக்கிறேன்னு சொல்லி இந்த கட்டவரில் பார்த்து என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. என்னென்றா, ஏனென்றால் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே தன்னுடைய சரீரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கட்டவரல் ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொல்லி கட்டவரல் வேலை செய்ய மாட்டேன்னு உட்காந்துருச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா, ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டவரல் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ அவயவம் ஒவ்வொன்றும் தன்னுடைய சரீரத்தின் பிரயோஜனத்துக்காக மூளை என்ன சொல்லுதோ அதை கேட்டு என்ன பண்ணி ஆகணும், என்ன பண்ணி ஆகணும், செயல்பட்டே ஆக வேண்டும். அப்படி என்றால் பவுல் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்த சரீரம் இல்லை, அல்லது அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம் இல்லை, உயிர் தெழுந்த சபையின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். அந்த அவயவமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவோடு கூட நாம் உயிரோடு எழும்பி இருக்கிறோம். ரோமரில் வாசிக்கிறோம் 6 அதிகாரத்தில், கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கிறிஸ்துவோடு கூட நம்ம எப்படி இருக்கிறோமா, உயிரோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், எழுப்பப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் யார், மரித்து உயிரோடு எழுந்தவர்கள். அல்லேலூயா. விளங்குதா, இது ஆவிக்குரிய சத்தியம், இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நாம் மரித்து உயிரோடு என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது நாமும் அவரோடு கூட சிலுவையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், அறையப்பட்டிருக்கிறோம். அவர் ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார், மரணத்தை சந்தித்தார். அவர் அறையப்படும் பொழுது, அவர் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்படும் பொழுது என்னுடைய கரங்களிலே என்னுடைய கால்களிலும் அடிக்கப்பட வேண்டிய ஆணி அவருடைய கரத்தில் என்ன பண்ணப்பட்டது, அடிக்கப்பட்டது. அப்போ அவரோடு கூட நான் சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன். அவரோடு கூட நான் மரித்தும் இருக்கிறேன், அவரோடு கூட நான் அடக்கம் பண்ணப்பட்டும் இருக்கிறேன். என் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த பொழுது 2000 வருஷம் கழிச்சு பிறக்க போகிற என்னையும் தன்னுடைய சரீரத்திலே உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவருடைய உயிர் தெழுந்த சரீரத்தின் அவயவம் நான். ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிற நாம் நம்முடைய சரீரத்தை வேசியின் அவயங்களாக்க கூடாது என்று சொல்லுகிறார். ஆமேன். விளங்கிக் கொள்றீங்களா, விளங்கிக் கொள்றீங்க. இந்த சரீரம் இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் காட். இது தேவனுக்குரியது. ஆமேன். இது தேவன் தன்னுடைய அவயவமாக மாற்றியிருக்கிற சரீரம். நிறைய பேருக்கு சரீரத்தை குறித்ததான சரியான புரிதல் இல்லாதபடினாலே தங்கள் சரீரங்களை தங்கள் இஷ்டம் போல விடுவதற்கு என்னைக்கா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டு தப்பிச்சிடலாம்டா, இன்னைக்கு போ, இன்னைக்கு செஞ்சா என்ன, நாளைக்கு போய் என்ன பண்ணிக்கோ, பாவம் மன்னிப்பு கேட்டு. என் நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னடா பார்த்த, என்னடா தப்பு, போய் என்ன பண்ணலாம், நாளைக்கு ஃபாதர்கிட்ட போய் உட்காந்து பாவம் மன்னிப்பை, அவங்களுக்கு புரியாது இல்லையா, அதை சொல்லுவாங்க, நீ ஃபாதர்கிட்ட போய் என்ன பண்ணிக்கோ, பாவம் மன்னிப்பு என்ன பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, மன்னிப்பு கேட்டுக்கோ, என்ன ஆகிடும், சரியாயிடும், இன்னைக்கு ஒரு நாள் தானே, செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய, தங்களை தாங்களே தட்டி கொடுத்து கொள்ளக்கூடிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பெருகி இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீங்களும் நானும் செய்யக்கூடிய காரியம் அல்ல, ஏனென்றால் We are the parts of God's body. தேவனுடைய சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அவயவம் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் என்ன பண்ணணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் என்ன பண்ணணும், செய்யணும். நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்முடைய சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டிய காரியம், முதல் காரியம் என்ன, நம்முடைய சரீரம் கர்த்தருடைய. ரெண்டாவது காரியம் என்ன, நாம் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரத்தினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். 3ஆவது காரியம், 17ஆவது வசனத்தை வாசிக்கலாமா, அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். அவருடனே ஒரே ஆவியாய் சொல்லுங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே,
அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? பழைய ஏற்பாட்டிலே கல்யாணம் பண்ணவங்களுக்கு, திருமணமானவர்களுக்கு இவர்கள் இருவரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்றார்? அப்படியே கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, வி ஆர் யுனைட்டட் வித் தி ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியோடு கூட நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணியிருக்கிறோம்? இணைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய சரீரம் எதை, யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியோடு கூட. சத்தமாக சொல்லுங்க, நம்முடைய சரீரம் யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த சரீரம் வேசியின் அவயவமாகவோ அல்லது தேவையில்லாத விபச்சாரத்தின் காரியங்களோ, வேசித்தனத்தின் காரியங்களோ, பொய்யோ, திருட்டோ, களவோ, பொருளாசையோ எது உள்ளே வந்தாலும் நம்ம யாரை துக்கப்படுத்துகிறோம்? யாரை துக்கப்படுத்துகிறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஏன்னா வி ஆர் ஒன் வித் கிரைஸ்ட். இதை புரிந்து கொள்வதற்கு திருமண பந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவனும் மனைவி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்காரர் ஏதாவது தப்பு பண்ணால் யாருக்கு, யாருக்கு தான் அவமானம்? யாருக்கு அவமானம் சொல்லுங்களேன். உங்கள் வீட்டுக்காரர் போய் பக்கத்து வீட்டில் ஹோட்டலில் எல்லாருக்கும் முன்னாடி கத்துறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது என்ன சொல்லுவீங்க? எங்கள் அப்பா அப்படி சத்தம் போடுவார். எங்கள் அம்மா, மானத்தை வாங்காதீங்க, உட்காருங்க சொல்லுவாங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? உங்களை யாரும் சொல்ல மாட்டாங்களா? நீங்கள் சொல்ல மாட்டிங்களா? ஒரே குடும்பமாக இருந்தால் அப்படி என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்களா இல்லையா? அவர் மானம் போச்சுன்னா யார் மானமும் போச்சு? என் மானமும் போச்சு. காரணம் என்ன? இவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. அப்போது தேவனோடு கூட இணைந்திருக்கிற நாம் தேவனுடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பேர் உலகத்தில் கெடுமானால் அங்கே யாரும் தலைகுனிஞ்சு தான் நிற்கிறாரு? யாரும் தலைகுனிஞ்சு தான் நிற்கிறாரு? ஆவியானவரும் தலைகுனிந்து தான் நிற்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் கணவன், உங்கள் மனைவியோடு கூட கை பிடிச்சிட்டு போனீங்கன்னா உங்கள் மனைவிக்கு கௌரவமாக நடந்துக்கணும்னு எவ்வளவுக்கு எவ்வளவு கணம் அந்த சிந்தையோடு கூட நடக்கிறீர்களோ, அதே போல் உலகத்தில் எங்கே போனாலும் ஆவியானவர் உங்களோடு கூட இசைந்திருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் போகும்போது, பிள்ளைகளோடு போகும் பொழுது அந்த கௌரவத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது போல, எங்கே போனாலும் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அதே சிந்தையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், பாவத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? விழவே மாட்டோம். மூன்று காரியம் பார்த்துருக்கேன். ஒன்று, இந்த சரீரத்துக்கு கர்த்தர் தான் அதிகாரி. ரெண்டாவது, நாம் தேவனுடைய அவயவங்களாக இருக்கிறோம். மூன்றாவது, நம்ம ஆவியோடு கூட இணைந்திருக்கும், கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கோம். நான்காவது காரியம், 19வது வசனம் வாசிக்கலாமா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? அகைன், இது ஏற்கனவே பார்த்த காரியம் அல்லது நாம நிறைய படித்த காரியம். வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். சொல்லுங்க, நம்ம யாரு? தேவனுடைய, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும். சொல்லுங்க, நம் தேவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கணும்? இங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிறீங்க அல்லது தேவனுடைய சாலமோன் ஆலய காட்டின தேவாலயத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோம், அங்கே என்ன நடந்துட்டுருக்கோம்? பலி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? தூபம் காட்டப்படும் இல்லையா? வெளியில் ஜனங்கள் எல்லாம் கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருப்பார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக பாவ நிவர்த்திக்காக பலிகளை ஏற்றுக்கொண்டே இருப்பார். அங்கே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அங்கே இடைவிடாமல் கர்த்தருக்கு பலி செலுத்தப்படுகிறதும் ஸ்தோத்திரமும் அங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? நடந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஆலயம் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அல்லேலூயா. கர்த்தர் தங்கி இருக்கிற இடம், கர்த்தரை துதிக்கிற துதியும் தேவனை மகிமைப்படுத்துகிற மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆலயத்திலே விலகாமல் இருக்கும். எப்பொழுதுமே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிற பொழுது கர்த்தரை துதிக்கிற துதி தான் நம்மள்கிட்ட இருக்குமே தவிர, தேவையில்லாத காரியம் உள்ளே என்ன பண்ணாது? வராது. ஆரோனுடைய பையன் தேவையில்லாமல் ஒரு அக்னியை கொண்டு வந்து தேவாலயத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணால், வெளியில் இருந்து அக்னியை போட்டான். அவனுக்கு என்னாச்சு? வாசிச்சிருக்கீங்களா? அவனுக்கு என்னாச்சு? ஆண்டவர் அந்த இடத்துல அடித்தார். உள்ள ஆண்டவர் என்ன பண்ணல? உள்ளே விடலை. தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேலுடைய பிள்ளை என்ன பண்ணுறான்? கையில் ஒரு கரண்டி எடுத்து கொண்டு போய் தேவாலயத்தில் இருக்கிற பலிகளிலே எடுத்து குத்தி என்ன பண்ணுறான்? எடுத்து அந்த கறியை என்ன பண்ணுறான்? அசுசிப்படுத்துகிறான். தேவனுடைய பிள்ளைகளை, அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போய் வாசித்து பாருங்கள்.
தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துகிற எவனையும் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனபடினாலே நம்முடைய சரீரம் தேவனுக்கு துதியையும் பலியையும் செலுத்த வேண்டிய ஒரு இடம். ஆமேன், அல்லேலூயா. தேவனை சந்திக்கிற ஒரு இடம். ஆமேன். எப்பொழுதெல்லாம் ஆலயத்துக்குள்ளே வருகிறோமோ, ஜப இங்கே தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வருகிறோமோ, ஆண்டவரை சந்தித்து ஆண்டவர் என் கூட பேசுவார்னு நம்ம உணர்கிறோமோ, அதே போல இந்த சரீரமும் தேவனை சந்தித்து தேவனுக்கு துதி செலுத்தி தேவனுக்கு மகிமையை செலுத்தக்கூடிய இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீரத்தில் கர்த்தர் வந்து நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த சரீரம் எந்த காரணத்து கொண்டு என்ன பண்ணக்கூடாது, அசுத்தமாகக்கூடாது. நான்கு காரியங்களை பார்த்துருக்குறோமா, ஐந்தாவது, ஃபிஃப்த் அண்ட் த லாஸ்ட் ஒன். 20வது வசனத்தை வாசிப்போமா. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாக உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம், அவருக்காக நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனபடினாலே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். வி ஆர் பாட் அட் அ பிரைஸ். ஒரு பணத்துக்காக, கிரயத்துக்காக கர்த்தர் நம்மை வாங்கி இருக்கிறார். அவர் நமக்கு முதலாளியாய் நம்முடைய எஜமானனாக இருக்கிறபடினாலே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அஞ்சு காரியம் பார்த்துருக்கோம். ஒன்று, நம்பர் ஒன், நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய சரீரத்துக்கு எஜமான் முதலாளி யார், கர்த்தர். ரெண்டாவது, நாம் தேவனுடைய உயிர்த்தெழுந்த தேவனுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். மூன்றாவது, நம் தேவனுடைய ஆவியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவது, நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஐந்தாவது, நாம் கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனபடினாலே கர்த்தருக்கு மகிமையை மட்டுமே என்ன பண்ணணும், செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆனால் பல இடங்களிலே நாம் இதில் இந்த காரியத்தில் நமக்கு போர் அடிச்சிருது. என்ன ஆயிடுது, போர் அடிச்சிது. எவ்வளோ நேரம் இதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, நான் தேவனுடைய ஆலயம், நான் என்னுடைய சரீரம் கர்த்தருடையது. சில சில காரியங்கள் அவுட்டேட்டடாகவும் மாறிடுது. எத்தனை நாளுக்குடா நீ ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்ப, நீ உலகத்தில் என்ஜாய் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, நீ அனுபவிக்க வேண்டியது நிறையா இருக்கிறது என்று சொல்லி உலகம் நம்ம இழுக்கிற பொழுது நம்முடைய சரீரத்திலே கர்த்தர் கொடுத்துருக்கிற பரிசுத்தத்தை நாம் இழந்து போவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள். நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயந்தான், அடிக்கடி சொல்லப்படுகிற அட்வைஸ் தான். ஆனால் இதை நாம் நம்முடைய அடிப்படையிலே வைத்து கொள்ளாதபடினாலே எவ்வளவு வளர்ந்தாலும் நம்முடைய அடிப்படை ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வளர்ச்சி எந்த விதமான பிரயோஜனமோ, எந்த விதமான பிரயோஜனமோ இருக்கா. ஒரு 12வது படிக்கிற பையனுக்கு ஏபிசிடி தெரிலனா எப்படி இருக்கும். இந்த கொரோனா டைமில் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருந்தாள், அவளுக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி மேக்ஸ் எழுதி கொடுத்து எழுத்து போர்டில் எழுத ஆரம்பித்தேன். அந்த பொண்ணுக்கு எத்தனாவது படிக்கிறா, 10வது படிக்கிறா. அவளுக்கு எக்ஸாம் வரப்போகுது, மேக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறேன். அவளுக்கு பெரிய பெரிய 10வது படிக்கிறவங்களுக்கு கணக்கெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் இல்லையா. அவளுக்கு இந்த ப்ளஸ் போட்டு இது பண்ணால் என்ன பண்ணணும், கூட்டல் சைன் போட்டு அடிஷன் சைன் போட்டு ஆரம்பித்தா இது பண்ணால் என்ன பண்ணணும்னு அவளுக்கு என்ன பண்ணலை, தெரியலை என்ன பண்ணுறதுன்னு. அப்போ எப்படி 10வது பாஸ் ஆவா, முடியுமா? இப்போ எங்கே பிரச்சனை, பேசிக்கில் பிரச்சனை. அடிப்படையில் அவளுக்கு என்னது, 1ஆம் வகுப்பில் கூட்டல் கழித்தல் கணக்கு அவள் சரியாக என்ன பண்ணிக்கல, 10ஆம் வகுப்பில் போய் கழித்தல் கூட்டல் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும், கரெக்டாக இல்லையா. அவள் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது, அதை புரிந்து கொள்ள வேண்டிய லெவல்ஸ் வேறு இடத்துல இருக்குது. ஆனால் பேசிக்கில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரியாக கற்றுக் கொடுக்காததுனால அப்போ 10ஆம் வகுப்பில் அவளால் என்ன பண்ண முடியல, சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்களாய் நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், வரங்களை செயல்படுத்துகிறோம், தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறோம், அநேக ஆத்மாக்களை சம்பாதிக்கிறோம், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தினிடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஆனால் வி ஆர் வெரி புவர் இன் ஆர் பேசிக்ஸ். நம்முடைய அடித்தளங்களிலே, நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸில், நம்முடைய பரிசுத்தத்துக்குரிய காரியங்களிலே நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் கொண்டு வர ஆத்மாக்களையும் நாம் இழந்து போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது தேவனுக்காக நாம் செய்கிற அநேக காரியங்களிலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, எங்கள் ஊரில் ஒரு பெரிய போதகர் இருந்தார்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்மாக்கள் சந்திக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டிருந்தார்களாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் ஏதோ ஒரு சின்ன தவறு நிமித்தமாக, சின்ன பாவம் அவருக்குள்ளே நுழைஞ்சதுனால
அவருடைய சாட்சி கெட்டு போனது நிமித்தமாக அந்த ஊழியம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போனது. அவங்க சபை இருந்ததற்கான தடயமே இல்லாமல் போனது. விசுவாச மக்களே இல்லாமல் போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய சரீரத்திலே நம்முடைய சரீரத்தின் இச்சையின் காரணமாக செய்யக்கூடிய சிறு தவறும் பல்வேறு விதமான பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் குடும்பத்தின் நிலை இடத்து குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்ந்து லெட் அஸ் பி கேர்ஃபுல் டு ஃபாலோ த பேசிக்ஸ். நம்முடைய அடிப்படை சத்தியத்திலே அடிப்படை பரிசுத்தத்திலே நம்மை உறுதியாய் நிலை நிற்க பண்ண நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருடையது. அல்லேலூயா. இந்த அவயவம், நான் சரி கிறிஸ்துவின் அவயவமாக இருக்கிறேன். நான் தேவனுடைய ஆவியோடு கூட இசைந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான்காவது என்ன பார்த்தோம்? தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். இங்கே ஆராதனை மட்டும்தான் நடக்கிறோம். ஐந்தாவது என்ன பார்த்தோம்? நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். ஆனபடினாலே கர்த்தருக்கு மகிமை மட்டுமே கொண்டு வரும். நான் ஒன்றும் பெரிய பிரசங்கள்லாம் பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ரொம்ப சின்ன செய்தி தான், ரொம்ப எளிமையான செய்தி தான். ஆனால் இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். திஸ் வில் ஹெல்ப் யூ டு மெயின்டைன் யுவர் ஹோலினஸ். உங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்வதற்கு, பரிசுத்த வாழ்க்கையிலே தொடர்ந்து இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும், உங்களுக்கும் உதவி செய்யும். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் நெஞ்சார முத்தங்கள் நீளலாய் நன்றி சொல்வோமா. நன்றி உமக்கு ஐயா, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே. அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே எங்கள் அப்பா அன்பான தேவா. எஸ் லார்ட், ஆவியானவரே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடி ஆர்வமாய் நாடுகிறேன். ஒன்றை நான் கேட்பேன் அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறே. உயிரோடு வாழும் நாட்களில் நான் உம் பணி செய்திடுவேன். சொல்லுங்க, உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. உயிரோடு உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக. சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காகத்தானே. ஆண்டவரே உமக்காக தானே ஐயா. கடைசியா எல்லாரும் சொல்லி ஆராதனையை நாம் முடிக்க போறோம். சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த உடலும் உள்ளமெல்லாம், இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா. இந்த உடலும் இந்த உடலும்
அன்பர் உமக்காக ஐயா. தேவனே, எங்களுக்காய் மரித்தவரே, எங்களை பாவமர கழுவினவரே, பரிசுத்தப்படுத்தினவரே, நீதிமானாக்கினவரே, எங்களை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தவரே, உலக போக்கில் நாங்கள் அநேக முறை எங்களை நாங்களே இழந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தத்தை குறித்து கவலையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். எங்கள் நடத்தைகளை குறித்து கவலையற்றவர்களாக இருந்திருக்கிறோம். பேதுரு சொல்லுகிறது போல, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொன்னது போல, Lord, let us understand the importance of holiness. பரிசுத்தத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதை புரிந்து நடக்கக்கூடிய ஆட்டிடியூட்ஸ் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் சரீரத்தின் அதிகாரி என்றும், கர்த்தர் எங்களுடைய அவயவங்களை கர்த்தருடைய அவயவமாக இருக்கிறோம் என்றும், கர்த்தருடைய ஆவியோடு கூட இணைந்திருக்கிறோம் என்றும், தேவ ஆலயமாக இருக்கிறோம் என்றும், கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தும், எங்கள் சரீரங்களை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம், எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தை தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle, Calvary Life City Church. Thank you.